மருதவெள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்துக்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் போர்டு வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது, அது எப்படி எப்படி இணைப்புகள் இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு தெள்ள தெளிவாக நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஸோ எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் எங்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம டெஸ்ட் போர்டுடைய வயரிங்கை வந்து நான் உங்களுக்கு டைமை சேவ் பண்ணுறதுக்காண்ட முன்னாடியே வரைஞ்சி வச்சுட்டேன் நீட்டாக. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் இப்போ ஒவ்வொன்றா ஒரு அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் ஒவ்வொரு பொருளையும் பற்றி தனித்தனியாக சொல்லிவிட்டு, அப்புறம் ஃபேஸ் எங்கே போகணும், நியூட்ரல் எங்கே போகணும், எர்த்து எங்கே போகணும், அந்த சுவிட்ச் கனெக்ஷன்ஸ், மீட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல இதை வந்து வோல்ட் மீட்டர், உங்களுக்கு தெரியும் வோல்ட் மீட்டர் வந்து எப்பவுமே பக்க இணைப்பில் இணைக்கணும். வோல்ட் மீட்டருக்கு ஃபேஸும் போகணும், நியூட்ரலும் போகணும், அப்படி போனால் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து எம்சிபி, எம்சிபியில் தான் நமக்கு இன்கமிங் சப்ளை கொடுக்குறோம். எம்சிபியில் ஏன் எடுத்தோன்னே இன்கமிங்கில் கொடுக்குறோம்னா, சப்போஸ் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டு இல்லை கரண்ட் அதிகமாக எடுத்ததுன்னா எம்சிபி ட்ரிப் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டர், இந்த அம்மீட்டர் வந்து ஸோ இது வந்து நம்ம வந்து தொடர் இணைப்பில் இணைக்கணும். நம்ம ஏற்கனவே வீடியோலாம் பேசியிருக்கோம், இங்கே வந்து நான் இணைப்பு வேணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டு இங்கே இந்த பக்கம் இருக்குது, அப்புறம் இது ஒரு சுவிட்சு, இது ஒரு சுவிட்சு, இது 2 பின் சாக்கெட்டு, இது பல்பு. ஸோ இதை பார்த்துருங்க, இதை ஃபுல்லாக எப்படி இணைக்கிறதுன்னு நம்ம சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேஸை எடுத்துக்கிறேன். ஃபேஸை எடுத்துகிட்டு நேராக வந்து உங்களுக்கு வந்து எம்சிபியுடைய இன்புட்டில் கொடுக்குறேன், அதனால தான் ரெட் ஆர் கொடுத்துருக்கோம். ஸோ எம்சிபி இன்புட்டை எம்சிபி ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து கீழே வந்து கவரும். அங்கேருந்து வந்து ரெண்டு இடத்துல பிரியுது நம்மளுக்கு, ஒன்று அம்மீட்டருக்கு ஒன்று போகுது, இன்னொன்று வந்து வோல்ட் மீட்டருக்கு போகுது. ஸோ வோல்ட் மீட்டருக்கு வந்து நம்ம ஃபேஸ் கொடுத்தாச்சு. சரி, ஃபேஸ் அதுக்கடுத்து எங்கே வருது பார்ப்போம். அம்மீட்டர்லேருந்து வெளியே வர்ற ஃபேஸு ரெண்டு சுவிட்சுடைய இன்புட்டை கொடுக்குறோம், ரெண்டு சுவிட்சுடைய இன்புட்டு. அதுக்கடுத்து இந்த ஒரு 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்சுடைய அவுட்புட்டை நம்ம வந்து இங்கே கொடுத்துட்றோம், ரைட் சைடில் கொடுத்தோம், இந்த சாக்கெட் ரைட் சைடில் கொடுத்துருவோம். அப்போ ஃபேஸ் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த சுவிட்சை பாருங்க, இந்த சுவிட்சுடைய அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு போய் 2 பின் சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இந்த 2 பின் சாக்கெட்டில் வந்து இன்னொரு பின்லேருந்து நான் எடுத்து பல்புக்கு ஃபேஸை கொடுத்துட்டேன். இப்போ ஃபேஸுடைய வேலை ஃபுல்லாக எனக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எம்சிபியில் போய் இன்புட் ஆகி எம்சிபியில் அவுட்புட்டில் வந்து வோல்ட் மீட்டருக்கு ஒன்று போச்சு, அம்மீட்டருக்கு ஒன்று போச்சு, அப்புறம் ரெண்டு சுவிட்சுக்கு போச்சு, சுவிட்சிலேருந்து 5 ஆம் சாக்கெட்டு ஒன்று போயிடுச்சு, அப்புறம் அந்த பக்கம் சீரீஸ், இந்த செட்டு வந்து சீரீஸ் சர்க்யூட் கனெக்ஷன். அந்த சுவிட்சிலேருந்து ஒரு 2 பின் சாக்கெட்டு கொடுத்தோம், 2 பின் சாக்கெட் அவுட்புட் எடுத்துக்கிட்டு பல்புக்கு மாட்டியாச்சு. அப்போ ஃபேஸுடைய இணைப்பு எல்லாமே பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம யாருக்கு போக போகிறாங்க, நியூட்ரலுக்கு போக போகிறோம். நியூட்ரலை பாருங்க, அதான் பிளாக்ல பண்ணியிருக்கேன். நியூட்ரல் வந்து வோல்ட் மீட்டருக்கு கண்டிப்பாக போகணும், ஏன்னா வோல்ட் மீட்டருக்கு ஃபேஸும் போகணும், நியூட்ரல் போகணும். அப்போ வோல்ட் மீட்டர் ஒர்க் பண்ணணும், எம்சிபி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சப்ளை வோல்டேஜை காமிச்சிடும். ஸோ நியூட்ரல்லேருந்து இன்னொரு லைன் எடுத்து சாக்கெட்டுடைய லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன், இடது பக்கம் கொடுத்துருக்கேன் நியூட்ரலை. அதே மாதிரி அதுலேருந்து இன்னொரு நியூட்ரல் வந்து பல்புக்கு போயிடுச்சு. அப்போ நியூட்ரல் வந்து வோல்ட் மீட்டருக்கு ஒன்று, 5 ஆம் சாக்கெட்டுக்கு ஒன்று, ப்ளஸ் பல்பு ஒன்று கொடுத்துட்டோம்னா நியூட்ரலுடைய சர்க்யூட் முடிஞ்சது. நீங்கள் இந்த 2 பின் சாக்கெட்டில் எக்கானமிக் நியூட்ரலாக வந்துடக்கூடாது, இது வந்து சீரிஸ் சர்க்யூட்டு. இப்போ இந்த 5 ஆம்ஸ் வருவோமே, இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ஃபேஸ் கிடைக்கும், ஏற்கனவே நியூட்ரல் வந்திருக்கும், ஏற்கனவே எர்த்தும் பண்ணிட்டோம், அப்போ இங்கே 230 வோல்ட்டு கிடைக்கும். இது வந்து பேரலல் பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த செட்டு அப்படியே சீரிஸ் சர்க்யூட்டு. இதில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது, சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஃபேஸ் இந்த 2 பின் சாக்கெட்டுக்கு போகுது, 2 பின் சாக்கெட்டினுடைய இன்னொரு பின்ல வந்து பல்புக்கு போகுது. ஆனால் இந்த ரெண்டுக்கு நேரடி இணைப்பு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 பின் பிளக்கை மாட்டிட்டு அந்த ரெண்டு வயரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பல்பு என்னாங்க, பல்பு எரியும். அப்போ அந்த நம்ம எந்ததை நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு முழுக்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட போகிறோம், அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க நம்ம ப்ராக்டிக்கல் போவோம். தேவையான சைஸ் உட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது 12 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு உட்டன் பாக்ஸு, அதுக்குரிய ஐலம் ஷீட்டு எல்லாம் கொடுத்து நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டி வச்சுருக்கோம். இதை முதல்ல இந்த வயரை முதல்ல காடு வயரை சொல்லிடுறேன். உங்களுக்கு தேவையான லென்த்து 5 மீட்டரோ இல்லை 6 மீட்டரோ உங்களுடைய இஷ்டம் தான், அது மாதிரி வாங்கிட்டு 3 கோர் காடு வயர் 1.5 ஸ்கொயர் எம்எம். இது வந்து 5 ஃப்ரிட்ஜுக்கு டெஸ்ட் பண்ணலாம், 1.5 ஸ்கொயர் எம்எம் போதும். இதுவே நீங்கள் ஏசி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் எம்எம்மோ 2.5 ஸ்கொயர் எம்எம் போட்டுக்குங்க. மீட்டரும் அதே மாதிரி 20 ஆம்ப்ஸ் மீட்டர் போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு வந்து ஏசியில் செக் பண்ணணும். இது ஃப்ரிட்ஜு செக் பண்ணுறதுக்குரிய மீட்டர் போர்டு, ஓகேங்களா. இப்போ காடு வயரில் வந்து ஒரு எண்டில் வந்து 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டை வந்து ஃபேஸு நியூட்ரல் எடுத்துலாம் பார்த்து கரெக்டாக மாட்டிட்டேன்.
அதே மாதிரி இந்த எண்டையும் நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த போர்டை பற்றி நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறேன் பாருங்கள். நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் கொடுக்கறதுக்குரிய காம்போனன்ட்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது வோல்ட்மீட்டர், இது வந்து ஃபீஸ், இது இங்கே தான் ஃபஸ்ட்டு சப்ளை வரப்போகுது. நம்ம எம்சிபி போடலாம் போட்டுக்கலாம், நாங்கள் வந்து இங்கே ஃபீஸ் போட்டிருக்கோம். ஸோ இது அம்மீட்டர், இது வோல்ட்மீட்டர், ஃபீஸ், அம்மீட்டர், இது 5 ஆம்ப்ஸு சாக்கெட்டு, 5 பின் சாக்கெட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சுவிட்சு, இது ஒரு சுவிட்சு, இது ரெண்டுமே சிங்கிள் டே சுவிட்சு, இது வந்து 2 பின் சாக்கெட்டு, 5 ஆம்ப்ஸு, இது பல்பு ஹோல்டரு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து நான் பின்னாடி உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். நம்ம வந்து அதுக்கடுத்து வயரிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், ஃபீஸு, அந்த ரெண்டு சுவிட்சு, சாக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு பார்த்துருக்கேன் இருக்குங்களா. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ வந்து சுருக்கம் பார்க்காமல் சில வயர்லாம் மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம், நான் உங்களுக்கு அது விளக்கம் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எர்த்து வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எர்த்து முதல்ல எர்த்து கனெக்ஷன் கொடுப்பார். எர்த்து வந்து 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டுக்கு மட்டும் தான் போகுது. ஸோ அந்த எர்த்தை வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ எர்த்தை கனெக்ட் பண்ணுப்பேன். இப்போ எர்த்தை கனெக்ட் பண்ணியாச்சு, எர்த்துடைய வேலை முடிஞ்சது. அதுக்கடுத்து இப்போ நியூட்ரலை வந்து நான் கனெக்ட் பண்ண சொல்ல போகிறேன். இந்தாங்க நியூட்ரல் வேர். நியூட்ரல் வேர் வந்து நம்மளுக்கு 3 இடத்துக்கு போகணும். ஒன்று வந்து வோல்ட் மீட்டருக்கு போகணும், ஒன்று வந்து டெஸ்ட்லாம் பல்புக்கு போகணும், இன்னொன்று 5 ஆம்ப் சாக்கெட்டுக்கு போகணும். அப்போ அந்த நியூட்ரல் வேர் பாருங்கள், பல்புக்குரிய நியூட்ரல் வேர் இது, பல்புக்குரிய நியூட்ரல் வேர் இருந்தால் இருக்குது, இன்கமிங் நியூட்ரல் இருந்தால் இருக்குது, வோல்ட் மீட்டருக்கு ஒன்று கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. ஓகே, இந்தாங்க மூணையுமே இணைச்சு இந்த இடத்துல நாங்கள் மாட்ட போகிறோம். மூணையுமே இணைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒன்று வந்து வோல்ட் மீட்டருக்கு போகுது, ஒன்று வந்து சீரியஸ் சர்க்யூட் பல்புக்கு வருது, இன்னொன்று 5 ஆம்ப் சாக்கெட்டுக்கு போகுது. நியூட்ரலை பாருங்கள், மூணு வயரையும் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ அந்த நியூட்ரல் 5 இடத்துல கொடுக்க போகிறாரு, அதை பாருங்கள். இப்போ நியூட்ரலை வந்து கனெக்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த நியூட்ரல் வந்து பல்புக்கு ஒன்று, மீட்டருக்கு ஒன்று, சாக்கெட்டுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சு பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து இப்போ ஃபேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி முதல்ல எடுத்தவொடனே ஃபீஸுக்கு போகும். நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வரையில் எம்சிபின்னு சொன்னேன். இப்போ ஃபீஸில் வந்து இங்கே கொடுக்க போகிறாரு, இன்புட்டு கொடுக்க போகிறாரு பாருங்கள். ஃபீஸில் இன்கமிங் கனெக்டரில் கொடுத்துட்டாரு, வந்துருச்சு ஃபேஸ் அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபீஸுடைய அவுட்புட்டை வந்து நம்ம 2 இடத்துக்கு கொடுக்க போகிறோம். ஒன்று வோல்ட் மீட்டருக்கு கொடுத்தாகணும், இன்னொன்று வந்து அம்மீட்டருக்கு போகுது. அது பாருங்கள் 2 பேர் வச்சுருக்காரு. ஒன்று வோல்ட் மீட்டர், ஒன்று வந்து வோல்ட் மீட்டருக்கு அனுப்புகிறோம், ஒன்று வந்து ஆம்ஸ் மீட்டருக்கு அனுப்ப போகிறோம். இப்போ கனெக்ஷன் கொடுப்பாரு பாருங்கள். இப்போ ஃபீஸுடைய அவுட்புட்டை ஒரு லைன் எடுத்து வோல்ட் மீட்டரில் கொடுத்துட்டாரு. அப்போ வோல்ட் மீட்டருக்கு ஃபேஸ் வந்துருச்சு, ஏற்கனவே நியூட்ரல் வந்துருச்சு, ரெடியாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. அப்போ ஃபீஸ்லேருந்து வர்ற ஃபேஸ் அவுட்புட்டு ஒரு லைன் எடுத்து ஆம்மீட்டரில் கொடுத்து டைப் பண்ணிட்டோம், பார்த்துட்டிங்களா. ஓகே, ஸோ இப்போ அம்மீட்டர்லேருந்து அவுட்புட்டு நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த அவுட்புட்டு வந்து 2 சுவிட்சுக்கும் போகுது, இந்த சுவிட்சுக்கும் போகுது, அந்த சுவிட்சுக்கும் போகுது, உங்களுக்கு காட்டாக இருப்பாருங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் அவர் வந்து இதை டைப் பண்ணுறாரு. இப்போ மொதல் சுவிட்சுக்கு மாட்டியாச்சு, அடுத்த சுவிட்சுக்கு மாட்டிடணும் ஒரு வயரு. ஆ, அப்போ அடுத்த சுவிட்சுக்கு மாட்டியாச்சு. அப்போ அம்மீட்டர் அவுட்புட்டு 2 சுவிட்சுக்கு போய் இன்புட்டுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுவிட்சுடைய வந்து எங்கே கொடுத்துருக்கணும் போல. இந்த பாருங்கள், இப்போ இந்த சுவிட்சுடைய இந்த சுவிட்சுடைய அவுட்புட்டை பாருங்கள். இது வந்து சீரிய சர்க்கியூட்டுடைய சுவிட்சுடைய அவுட்புட். இந்த சுவிட்சுடைய அவுட்புட்டை 2 பின் சாக்கெட்டில் ஒரு பாயிண்ட்டில் கொடுத்துட்டேன். இது வந்து பேரலல் சர்க்கியூட்டு. ஸோ இந்த சுவிட்சுடைய அவுட்புட்டை கொண்டு போய் நான் 5 ஆம்ப் சாக்கெட்டுடைய அந்த எல்லுடைய லைனில் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபுல் சர்க்கியூட் முடிஞ்சது. ஸோ முதல்லேருந்து திருப்பி சொல்கிறேன், நியூட்ரல் எங்கே போச்சு நல்லா கன்ஃபார்மாக பாருங்கள். நியூட்ரல் வந்து போன இடம் வந்து 5 ஆம்ப் சாக்கெட்டுடைய ஒரு பின்னு, 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டு எண்ணுன்னு போட்டிருக்கோம், அந்த இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து பல்புக்கு ஒரு லைன் கொடுத்தாச்சு, வோல்ட் மீட்டருக்கு ஒரு நியூட்ரல் கொடுத்தாச்சு, நியூட்ரல் வேலை முடிஞ்சது. ஃபேஸ் வந்து முதல்ல எங்கே போச்சுன்னா எம்சி ஃபீஸுடைய இன்புட்டுக்கு போச்சு ஃபேஸு. அந்த ஃபீஸுலேருந்து அவுட்புட்டு வந்து ஒன்று வோல்ட் மீட்டருக்கும், ஒன்று அம்மீட்டருக்கும் கொடுத்தோம், ரைட்டு. அந்த அம்மீட்டருடைய அவுட்புட்டு, ஏன் அம்மீட்டர் அவுட்புட் கொடுக்குறோம்னா இதில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணாலும் ஆம்ஸ் ரீடிங் காட்டணும், அதனால தான் அம்மீட்டர் வழி வருது. அந்த அம்மீட்டர் வந்து நேராக வந்து 2 அம்மீட்டர்லேருந்து 2 சுவிட்சுக்கு இன்புட் கொடுத்தோம். அந்த சுவிட்சுடைய அவுட்புட்டை ஒரு சுவிட்சுடைய அவுட்புட்டு 5 ஆம்ப் சாக்கெட்டு கொடுத்தோம், இன்னொரு 5 ஆம்ப்ஸுடைய அவுட்புட்டை வந்து அந்த 2 பின் சாக்கெட்டுக்கு கொடுத்தோம். ஃபுல் வயரிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை எங்களுக்கு பாருங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சுவிட்சை நாங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஆன் பண்ணி சுவிட்ச் பண்ணி காட்டுறோம், நீங்கள் அதை பார்க்க போறீங்க. சுவிட்சை கனெக்ஷன் பண்ண போகிறோம். அவர் சுவிட்ச் ஆன் பண்ணணும், நீங்கள் சப்ளை வருதான் பாருங்கள், வோல்டேஜ் காட்ட போகிறோம், ஆன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா 200 220 வோல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு சுவிட்சு போர்டுக்கு பவர் சப்ளை வந்துருச்சு. நம்ம இனிமேல் ஒவ்வொரு இதையும் நாங்கள் 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டை வந்து செக் பண்ணி காட்டுறேன், சீரியஸ் பல்பையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு அயன் பாக்ஸை வந்து இந்த 5 ஆம்ப் சாக்கெட்டில் போட்டு பார்க்க போகிறோம். அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஆம்ப்ஸ் ஒர்க் பண்ணதான் பாருங்கள், ஆம்மீட்ரு ரீடிங்கை பாருங்கள். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், அந்த ஆம்ப்ஸ் மீட்டர் ரீடிங்கை பாருங்கள், 4 ஆம்ப்ஸ் எடுக்குது. ஸோ நம்மளுக்கு நம்ம கொடுத்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது.
ஸோ வோல்ட் மீட்ரு காமிச்சிருச்சு, ஆம்ஸ் மீட்ரு ஒர்க் பண்ணுது, இந்த சுவிட்சை இப்போ ஆஃப் பண்ணுறேன், அங்கே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ சீரீஸ் டெஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பல்பை மாட்டியிருக்கோம், அந்த டூ பின் சாக்கெட்டில் வந்து டூ பின் ப்ளக்கை மாட்டிட்டேன், சுவிட்சை போட்டுட்டு இப்போ ரெண்டு வயரை நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, அப்போ நம்ம சீரியஸ் டெஸ்ட்லாம் கூறிய கனெக்ஷன் ரெடி. அப்போ இந்த போர்டில் ஒரு ஃபைவ் ஆம்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒர்க் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஆம்ஸ் மீட்டர் காட்டும், இது வந்து சீரியஸ் டெஸ்ட்லாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் போர்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெஸ்ட் போர்டு சர்க்யூட்டை பற்றி தெல்ல தெளிவாக நாங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம், ட்ராயிங்கை போட்டு காமிச்சிருக்கோம், ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க, பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஏதாவது திருத்தங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், காரணமாக அதை வரவேற்கிறோம். உங்களுக்கு ஃபியூச்சரில் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏசி ட்ரேடை பற்றி உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ் வேணாலும் கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். எங்களுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள், உங்களுடைய ஆதரவை என்றும் விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுவது மருதவள்ளி அம்மாள் மனோகர்.